उम्मीद Oh, dear.
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் எவ்வளவு ஸ்தோத்திரம் எழும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் சில தடைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் தேவன் அநேக முறை இடைப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தையில ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தையினாலே நம்மை தொடுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுகிறார்கள், இன்னும் சிலர் அந்த பெல்லி சூனியம் எல்லாம் இல்லை, நான் அதெல்லாம் நம்புறதில்லை, பிசாசெல்லாம் நம்புறதில்லைன்னு. ஆனால் என்னாகவும் 23:23 சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் இந்த பூமியில இருக்கிறது. ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று. ஹல்லேலூயா. நாம் செய்வதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை வெறுமனே நான் விட்டு விடாத படிக்கு அவர்களை பத்திரப்படுத்தி தேவனே, என்னுடைய பொக்கிஷமாக ஆண்டவரே, நான் ஆண்டவரே பொன்னை பார்க்கல, முத்துக்களை பார்க்கல, வெள்ளியை பார்க்கல, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, அதே என்னுடைய பொக்கிஷமாக ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பிழைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ரெவரண்ட் கே சீனிவாசகம் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனைகளை பங்கு பெற்ற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறதான காரியம் பேதுரு எழுதினதான 2 நிருபம் 3:17 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து. 18 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறதான செய்தியினுடைய தலைப்பு ரெசிஸ்டிங் டெம்டேஷன், சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும், இந்த சோதனைகள் எப்படி நமக்கு வரும், இந்த சோதனைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் எப்படிப்பட்டதான சோதனைகளில் விழுந்து விடுவோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிவாக இவைகளிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுமினார். அவர் 40 இந்த உலகத்தில் அவர் தாம் உயிரோடு இருக்கிறவராக எல்லோருக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், இயேசு கிறிஸ்துவானவர் பெத்தானியா வரைக்கும் சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த ஜனங்கள் ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் தோன்றி, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள், உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர்
எப்படி எல்லாரோட கண்களுக்கு முன்பதாக வனத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவா. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. இங்கே பேதுரு தம்முடைய ஜனங்களுக்கு இந்த இரண்டாவது நிருபத்தில் குறிப்பிடும் பொழுது, இவைகளை நீங்கள் முன்னுமே அறிந்திருக்கிறபடியால், எவைகளை நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வருகையை குறித்து, வருகையினுடைய அடையாளங்களை குறித்து, வருகைக்கு முன்பதாக ஜனங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து, ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அநேக சீஷர்கள் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் போதித்ததான போதனைகள் அவர்களுக்கு இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்க இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, பேதுரு கொடுக்கிறதான ஆலோசனை, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் ஊர்தியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞான ஸ்நானம் பெற்றது உண்மை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றது உண்மை. ஆண்டவருக்காக இன்றைக்கு வரைக்கும் சாட்சியாய் ஜீவித்து கொண்டிருப்பது உண்மை. ஆனால் இன்றோ நாளையோ வரக்கூடிய நாட்களிலோ சில அக்கிரமக்காரர்கள் உங்களிடத்தில் வந்து வஞ்சகமாய் பேசி இயேசு கிறிஸ்து மீது, கிறிஸ்துவின் மீது உள்ளதான விசுவாசத்தில் நின்று வழுகி போக செய்வார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிறதான உறுதியில் இருந்து உங்களை விழுந்து போக செய்வார்கள். அப்படி விழுந்து போவீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் வரும் பொழுது நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படுவோம். எனவேதான் பேதுரு இதே அதிகாரத்தில் அவர் குறிப்பிடும் பொழுது 12வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்துருடைய திட்டம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் காணப்படக்கூடாது, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடாது. பிசாசுக்காகவும் அவனுடைய சேனைகளுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதானே அந்த நரகத்தில் போக வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து அதிக வேகமாக ஜனங்களை சோதித்து பாவத்தில் விழச் செய்து விடுகிறான். ஆண்டவருடைய வருகையில் காணப்பட முடியாதபடிக்கு நரகத்தின் பாதையில் இழுத்து போய் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, நமக்கு சத்துரு கொண்டு வருகிறதான சோதனைகள் வேதத்தில் அநேகம் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் தியானிக்க நமக்கு நேரம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் வெகு சொற்பமாக இருக்கிறபடினாலே ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் இன்றைக்கு செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், பொருள் ஆசை. இன்றைக்கு அதிகமான பேர் ஆண்டவர் மீது உள்ளதான விசுவாசத்தை விட்டு விலகி விழுந்து போகிறதற்கு காரணமாக இருப்பது பொருளாசை. இந்த பொருளாசையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் இப்படியாக எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6:6-10 உள்ள வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை,
இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏழைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை பார்த்து கொடுக்கிறதான ஆலோசனை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பல காரியங்களை இதற்கு முன்பதாக அவர் குறிப்பிடுகிறார். பல காரியங்களை ஜனங்கள் இச்சிக்கிறார்கள், அவைகளை விழுந்து போய்விடுகிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் பேசா நிற்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பண ஆசை தான், பொருள் ஆசை. அன்பான தேவ ஜனமே, வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பீலையாம் என்கிறதான ஒரு தேவ மனிதனை நாம் அறிவோம். அந்த பீலையாம் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக இருந்தவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிற பொழுது வழியில் ஒரு தேசத்தை கடக்க முற்படுகிறார்கள். அவர்கள் அந்த இடத்துல கூடி பரம்பி அமர்ந்திருக்கிறார்கள். பாலாக் ராஜா பீலையாமிடத்தில் வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அவர்களுடைய தேவனை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும். அன்பானவர்களே, அப்படி இருந்தோ தான் தோற்று விடுவோம் என்கிறதான ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. இந்த ஜனங்களுடைய தீர்க்கதரிசி யார் என்று விசாரிக்கிறான். பிலயாம் என்கிறதான ஒரு மனிதன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இந்த ஜனங்களுடைய தேவனை வணங்குகிறதான அந்த தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறதான ஒரு தீர்க்கதரிசி என்பதை கேள்விப்பட்டு இப்பொழுது அந்த தீர்க்கதரிசியை வந்து விலை பேசுகிறான். பிலயாம், நான் உனக்கு வீடும் பொருளும் தருகிறேன், ஆஸ்தியும் அந்தஸ்தும் தருகிறேன், என் தேசத்தில் உனக்கு அநேக இடங்களை உனக்கு கொடுக்கிறேன், எனக்காக நீ ஒரு காரியத்தை செய்ய மாட்டாயா? பிலயாம் சொல்லுகிறான். முதலாவதாக அவனுடைய பிரபுக்களை அனுப்பி பார்க்கிறான். அவன் அன்றைக்கு இரவு தங்கி இருங்கள், நான் ஜெபித்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை மாத்திரம் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். காலையில் எழுந்து வந்து அவர்களிடத்தில் அவன் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லிவிட்டார், உங்களோடு கூட போக வேண்டாம். அவர்கள் எவ்வளவோ பேசியும் அவன் போகவில்லை, அவர்கள் போய்விட்டார்கள். திரும்பவும் அந்த ராஜா அவர்களை காட்டிலும் பெரியவர்களை அனுப்புகிறான். இருவாரும் ராஜா உம்மை மிகவும் கனம் பண்ணுவார், எங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபித்தால் போதும். அன்பானவர்களே, அன்றைக்கும் பிலயாம் என்ன செய்தான், இன்று இரவு தங்கியிருங்கள், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறேன். அவன் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் போய் கேட்கிறான். ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். இவனுடைய உள்ளத்தில் பண ஆசை இருந்தது, பொருளாசை இருந்தது. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு பெரிய கணம் கிடைக்கும், எனக்கு ஒரு மேன்மை கிடைக்கும், எனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு சொந்த வீடுகள் கிடைக்கும், என்னை ராஜா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். என்ன செய்ய போகிறோம்? இயேசுவின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே இந்த ஜனங்களை ஒரு சாபம் தானே சொல்ல போகிறோம்? அவனுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது. அதை அறிந்து ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ போ.
ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது, நீ போ. இதை அவன் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அந்த ஜனங்களோடு கூட அவன் போகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு வழியிலே ஆண்டவர் தேவ தூதனாக கடந்து வந்து பட்டயத்தோடு அவனுக்கு முன்பதாக நிற்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். கழுதை பட்டயத்தோடு நிற்கிறதான தூதனை கண்டு விலகுகிறது. ஆனாலும் சரியாக வழி மறித்த பொழுது அது போகிறதற்கு இடமில்லாத சூழ்நிலைமையில அது படுத்து கொண்டது. அன்பானவர்களே, நீங்கள் பொருளாசி உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் போகிறவர்களாய் இருப்பீர்களானால் சில நேரங்களிலே ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு மறைக்கப்பட்டு போகும். தேவனுடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டு போகும். நீங்கள் அதை போகிறதான காரியம்தான் உங்களுக்கு பெரிதாக தெரியும். ஆனால் பின்பதாக அதனுடைய விளைவுகள் பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் உங்களுக்கு காணப்படும். அன்பானவர்களே, இன்னைக்கு ராத்திரி பொருளாசை என்கிறதான பண ஆசையில் நீங்கள் விழுந்து போய் இருக்கிறீர்களா? சாலமோன் ஞானி சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நாம் நமக்கு எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும். பிள்ளைகளை நல்ல காலேஜில் படிக்க வைக்க வேண்டும். பிள்ளைகளை எவ்வளவு கடன் வாங்கி செலவு செய்தாவது அவர்களை டாக்டர்களாக மாற்றிவிட வேண்டும், என்ஜினியர்களாக மாற்றிவிட வேண்டும். அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வர வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பதாக நான் ஒரு பணக்காரனாக காட்சி அளிக்க வேண்டும், நான் ஒரு மேலானவனாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதை தான் பேதுரு குறிப்பிடும் போது சொல்கிறான், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவும் என்று இருக்க கடவும். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மலைப்பிரசங்கத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதான காரியம், சீஷர்கள் ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இடத்தில் வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறதான ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். இன்றைக்கு நமக்கு தேவையான உணவு இருக்கிறதா? நமக்கு தேவையான உடை இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறதா? திருப்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இல்லாதவைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். இல்லாதவைகளை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். இல்லாதவைகளை தேடி நீங்கள் ஓடி அலைந்து கொண்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்திருப்பதில் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவா. நம்முடைய தகப்பன் யார்? அவர் ராஜாதி ராஜா, வானமும் பூமியும் அவருடையது. அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த இடத்துல உங்களை அமர செய்ய வேண்டும். அன்பானவர்களே, பொருளாசை உள்ளவர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த வேலையாம் இந்த பணத்தை இச்சித்து கர்த்தருடைய வார்த்தை மீறி போகிறான். ஆனால் வழியில் ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் நின்றார். அவனுடைய கண்களுக்கு ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டது, தேவதூதனுடைய முகம் மறைக்கப்பட்டது.
கடைசியாக அந்த கழுதையை அடிக்கிறான். கழுதை அவனோடு கூட பேசுகிறது. இப்பொழுது ஆண்டவர் அவனுடைய கண்களை திறக்கிறார். அவருக்கு முன்பதாக சாஷ்டங்கமாய் விழுந்தான். இப்பொழுது பிலயாமுக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளை, இப்போ நான் சொல்லுவதை மாத்திரம் நீ சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, மறுபடியும் அவர்களோடு போகிறான். பாலாக் ராஜா இவனை மூன்று இடங்களில் நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்கிறான். ஆனால் மூன்று இடங்களிலும் ஆண்டவர் இவனுடைய வாயில் ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை கொடுக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடியதான வார்த்தைகள் பிலயாமுடைய வாயிலிருந்து வந்தது. ஆனாலும் கடைசியாக அவன் இந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு அந்த பாலாக் ராஜாக்கு அவர்கள் விழுந்து போக செய்யத்தக்கதாக ஒரு தந்திரமான ஆலோசனை கொடுத்து கடந்து போகிறான். அதுதான் என்னவென்று சொன்னால், இந்த ஜனங்களை நீ நேரடியாக போரிட்டால் உன்னால் யுத்தம் செய்ய முடியாது. அவர்களோடு கூட அவர்களுடைய தேவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். நீ நிச்சயமாக விழுந்து போவாய். நீ நிச்சயமாக நல்லா இருக்க முடியாது. நீ நிச்சயமாக அவர்களுக்கு முன்பதாய் தலை குனிந்து போவாய். ஆனால் ஒன்று செய், அவர்களை பாவத்திலே விழ வைப்பீர்களானால் அவர்கள் விபச்சார பாவத்திலே விழுவார்களானால் அந்த ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்க மாட்டார். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவார். நீரும் சீக்கிரத்தில் சுலபமாக அவரை ஜெயித்து விட முடியும் என்று. எவ்வளவு வஞ்சகமான போதனை பாருங்கள். கடைசி காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல குறிப்பிடும் பொழுது, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு உங்கள் உறுதியிலிருந்து வழுவி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு அநேகர் வந்து ஆலோசனை சொல்லுவாங்க, நீ ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற, இந்த பாவத்துக்குள்ளே நீ போ, உனக்கு ஏராளமாய் பணம் கிடைக்கும், உன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், உனக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைக்கும். சோர்களை பார்த்து சொல்லுவான், நீ இந்த தவறான வழியில் போ, உனக்கு ஏராளமான பணம் கிடைக்கும், நீ சொகுசாக வாழலாம், நன்றாக இருக்கலாம். சில மாதங்களுக்கு முன்பதாக காட்பாடி பகுதியில் ஒரு வயதான தாயார் தகப்பனா அநியாயமாக கழுத்து அறுபட்டு செத்து போய் நாற்றம் எடுத்த சரீரத்தில் பூட்டப்பட்ட வீட்டுக்குள் கடந்திருந்தார்கள். சில நாட்கள் கழித்து பால்காரர் கொடுத்த தகவலின்படி அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் பூட்டை உடைத்து திறந்து பார்க்க அழுகிய பிணமாக கடந்தார்கள். நம்முடைய காவல்துறையினர் அந்த குற்றவாளிகளை வேகமாக தேடி கண்டுபிடித்தார்கள். இரண்டு வாலிபர்கள் அகப்பட்டார்கள். அவர்கள் இந்த கொலையை எப்படி செய்தோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். கடைசியாக அவர்களிடத்தில் இந்த கொலையை ஏன்பா நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில், எங்களுக்கு பணம் தேவைப்பட்டது, கல்லூரியில் படித்து கொண்டிருந்த மாணவர்கள், எங்களுக்கு பணம் தேவைப்பட்டது, எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை, கொலை செய்தோம். அன்பானவர்களே, இந்த பண ஆசை எந்த அளவுக்கு மனிதர்களை கொண்டு போய் விடுகிறது என்பதை இந்த கடைசி நாட்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, போதும் மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
பிள்ளையாம் பணத்திற்கு ஆசைப்பட்டான். கடைசியாக அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது? பரிதாபமாக மறித்து போனான். பிள்ளையாம் கொடுத்த பணமோ, பிள்ளையாம் கொடுத்த அந்தஸ்தோ, பிள்ளையாம் கொடுத்த எந்த ஒரு காரியமோ அவன் அனுபவிக்க முடியவில்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். குறுக்கு வழியில் ஒருபோது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். பாவ வழியில் வர்றது, அது எப்படி வந்தது அப்படியே திரும்பி போய்விடும். துரிதமாய் கிடைக்கிறதான ஆசீர்வாதம், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இன்றைக்கு மனிதர்களுடைய எண்ணம் என்ன? சீக்கிரமாய் பணக்காரர்கள் ஆகிவிட வேண்டும். மனிதருடைய ஆசை என்ன? நாம் சீக்கிரமாய் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், பணக்காரர்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் கர்த்தரை பற்றி கொண்டிருங்க. கர்த்தர் மீது விசுவாசமாக இருங்க. உங்கள் விசுவாசத்தை விட்டு ஒருபோதும் நீங்கள் வலிவை விடாதிருங்கள். சோதனை வரலாம், பல நெருக்கங்கள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம், பொருளாதார தேவைகள் வரலாம், எல்லா சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். வேதத்தில் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 சாரி பார்த்து விதவி குறித்து நான் பார்க்கிறோம். தேசத்தில் பஞ்சம், அவருடைய வீட்டில் கொஞ்சமா இருக்கிறது, கொஞ்சம் என்ன இருக்கிறது? இந்த வேளையிலே அவர்களுக்கு போதுமான உணவு இல்லை. அதை சுட்டு சாப்பிட்டு அடுத்த வேளைக்கு இல்லாதபடினாலே மரித்து போக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை ஆண்டவர் கவனித்தார். இவர்களுடைய என்ன, நான் மரித்து போய் விடுவேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் இவர்கள் மறிப்பதற்கல்ல, இவர்கள் மூலமாக ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி போஷிக்கப்பட வேண்டும். அவனோடு கூட இவனுடைய சொந்த பந்தங்கள் ஏராளமான பேர் போஷிக்கப்பட வேண்டும். அந்த பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், பஞ்சகாலம் தீருமட்டும், அவருடைய வீட்டில் மா குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை. அவளும் அவளோடு கூட ஏராளமான பேர் போஷிக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு நீ ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறியா? கர்த்தர் மேலே விசுவாசமாயிரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட உன்னை பிரயோஜனப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் உனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. ஒருவேளை இப்போ கஷ்டம் இருக்கலாம், பொறுமையாக இருங்க. வேதத்தில் நிறைய பேர் பார்க்குறோம். தாவீதை பார்க்குறோம், அவங்க வீட்டில் புறக்கணிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு பல நெருக்கங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். எந்த பணத்துக்கும் ஆசைப்படலை, எந்த பொருளுக்கும் ஆசைப்படலை. ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தினான். ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், மனாந்தரத்தில் இருந்தவன். கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் அரசாங்க பணியில் இருந்தார்கள். ஆனால் இவன் ஒருவன் மாத்திரம் ஆடு மேய்க்கிறவன். இதே போல நீங்கள் அற்பமாய் மற்றவர்களுடைய பார்வையில் இருக்கலாம். கவலைப்படாதங்க. நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கும் உண்மையாயிருங்க. இந்த ஆண்டவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஒருபோதும் இந்த பொருளாசை என்கிற பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து இந்த வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை வணங்கி ஜபம் செய்வோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து கொண்டிருந்தேன். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இன்றைக்கு பணம் எல்லா குடும்பங்களிலும்
ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பண தேவைகளை சந்தியும் பொருளாதார தேவைகளை சந்தியும் உம்முடைய பிள்ளைகளை பொருளாதாரத்தில் விருத்தியாக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளை சந்தியும் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்களை இயேசுவின் நாமத்தினால் என் ஆண்டவர் மாற்றி போடும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஒருபோது நாங்கள் இந்த பொருளாசை பண ஆசை என்கிறதான அந்த பாவத்தில் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு ஜீவிக்க உம்மை பற்றி அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜீவிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும் வியாதிகளை சுகமாக்கும் பண கஷ்டங்களை மாற்றும் கடன் தொல்லைகளை மாற்றும் சமாதான குறைபாடுகளை எடுத்து போடும். கத்து உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தில் உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என நம்புகிறோம். மேலும் உங்கள் ஜப உதவிகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஏஜி சபை 43 தென்றல் நகர் விரிவாக்கம் சத்துவாச்சாரி வேலூர். செல் நம்பர் 9865522080. ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 8:30 முதல் 11 வரை. பிரான்ச் சர்ச் ஏஜி பிரேயர் சென்டர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எதிரில் விஜய் ஸ்ரீ ஜுவல்லரி 2 மாடியில் காந்தி ரோட் வேலூர். செல் நம்பர் 9865522080. ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 8 முதல் 9:30 வரை. மாலை 6 முதல் 7:30 வரை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.